இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குழந்தைமைன்றது இந்த உயிரணுக்கள் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, மருந்துகள் இருக்கு, சிகிச்சை வழிகள் இருக்கு. உடனே உடனே நீங்க அடுத்தடுத்த முயற்சிக்கு போயிடுறீங்க. ஒரு சில மாதங்கள் மருந்து எடுக்கிறீங்க, முன்னேற்றம் இல்லைன்னா ஐயுஐ பண்றீங்க, அப்படி இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி பண்றீங்க, அப்படி இல்லைன்னா ஐவிஎஃப் பண்றீங்க, இக்ஸி பண்றீங்க. சில நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு வந்து பிரச்சனையாக இருந்தால் டோனர் போகிறோம் போகிறோம், இப்படிலாம் ஒரு கட்டத்துக்கு கடந்து போயிட்டே இருக்கிறோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம். இன்னைக்கு சமுதாயத்தில் குழந்தை இல்லைன்னா ஒரு பெரிய குறையாக பார்க்குறாங்க. சில நேரத்தில் ஒரு குடும்பம் பிரியறதுக்கே வந்து ஒரு தம்பதிகளுடைய பிரிவுக்கே ஒரு பெரிய காரணமாக கூட போயிடுது இல்லைங்களா. அட்ஜுவன்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கூட ஒரு ஸ்டெப்பு நான் மேலே போய் என்ன கேட்குறேன்னா, ஏன் எனக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்கணும், ஏன் நான் சத்து மருந்துகள் சாப்பிட்டு உயிரணுக்களை அதிகரிக்கணும், இது ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது.